தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழையால் பயிர்கள் சேதமடைந்திருக்கும் நிலையில் சங்கரன் கோவில் பகுதியில் போதிய மழை இல்லாததால் உளுந்து செடிகள் கருகி வருகின்றன லட்சக்கணக்கில் நஷ்டத்தை சந்தித்திருக்கும் விவசாயிகள் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மருத்தாள் கங்கம்பால்புரம் உள்ளிட்ட ஏழு கிராமங்களில் மானாவரி விவசாயம் நடைபெற்று வருகிறது நடப்பாண்டில் பருவமழை பெய்யும் என்ற நம்பிக்கையில் மூன்றாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் உளுந்து பாசிப்பயிறு மக்காச்சோளம் உள்ளிட்டவற்றை விவசாயிகள் பயிரிட்டனர் பருவமழை தொடங்கி ஒரு சில நாட்கள் நல்ல மழை பெய்ததால் பயிர்கள் முளைத்து வேகமாக வளர்ந்தது அதன் பின்னர் மழை நின்றதால் ஐநூறு ஏக்கரில் உருந்து செடிகள் கருகி வருகின்றன முப்பது சதவீத மகசூல் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டிருப்பதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரையிலும் செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கு இடுபொருள்கள் ரசாயன உரம் மற்றும் களைக்கொல்லி மருந்தெல்லாம் அடித்து இப்போ அறுவடை காலமாக இருக்குது ஆனால் இதுவரையிலும் எங்களுக்கு மழை இல்லை அதனால இந்த உளுந்து மகசூல் மற்ற இதர மகசூல்கள்லாம் கருகிற நிலையில் இருக்குது ஏதோ ஒரு பகுதியில் வெள்ளத்தாள சேர்த்தோம்னு சொல்லிக்கிறதாங்க அது நாங்கள் கேள்விப்பட்ட நாங்கள் நாங்கள் வந்து மழை இல்லாத சூழ்நிலையில ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு ஆனால் இதுக்கு இந்த இழப்பீடு சம்பந்தமாக அரசு ஏதாவது கரண எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நல்லா இருக்கும் பருவமழை பொய்த்ததால் குளங்கள் கண்மாய்கள் வறண்டு கால்நடைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காத நிலை காணப்படுகிறது இந்த நிலை நீடித்தால் குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என சங்கரன் சுற்று வட்டார மக்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க